வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிமெண்ட் செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோடய வீட்டு பிளானம், அதோடைய எலிவேஷனை பற்றியும் பார்க்கலாம். கிளைண்ட்ஸ் வந்து சில நேரங்களில் ஒரு எலிவேஷன் காமிச்சு, இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா சார், இந்த மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படிலாம் கேட்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க கரெக்டாக சர்ச் பண்ணியிருப்பாங்க, சில நேரங்களில் அவங்க வேறு அவங்களுக்கு உதவாத பயன்படாத ஒரு எலிவேஷன் எடுத்து காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மேற்கு பார்த்த வீட்டோட எலிவேஷன் எடுத்து எனக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கேட்பாங்க, இல்லை வடக்கு பார்த்த மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ அதோடய எலிவேஷன் வாஸ்து இருக்குது, அது மாறும். கிழக்கு வடக்கு செய்கிறத வந்து மேற்கு தெற்குக்கு செய்ய முடியாது நம்ம, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது எலிவேஷனில். அதனால் சில நேரங்களில் கிளைண்ட் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி என்ன ஃபேஸிங் வீடு இருக்குன்னா அந்த வீட்டு ஃபேஸிங் பேஸ் பண்ணி எடுத்து எனக்கு இது மாதிரி வேணும் கேட்பாங்க. அது மாதிரி பிளானும் போடும்போது வீட்டோட எலிவேஷனையும் வந்து யூஸ் நம்ம பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணி ஈக்குவல் பண்ணி ரெண்டுக்குமே வாஸ்து வர வச்சு அந்த வீடை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அது முடியும். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரியும் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைக்கு தகுந்த மாதிரியும் வாஸ்து பேஸ் பண்ணியும் வீட்டு பிளான் வந்து எப்படினாலும் மாற்றியமைக்கலாம். அப்படி மாற்றமைச்ச ஒரு வீட்டு பிளானுக்கு நிறைய விதமான எலிவேஷனும் பண்ணலாம், அது மாதிரி சொல்லியிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு, நம்மளுடைய வாஸ்து பேஸ் பண்ணி அந்த எலிவேஷன் அமைக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இப்போ செம்மஞ்சேரியில் ஒரு பண்ண போகிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், கிளைண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறேன், அது நீங்களும் பயன்படுவேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணி அனுப்புகிறேன். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து ஒரு 26x32 அந்த மாதிரி ஒரு சைட்டு. அந்த சைட்டில் அந்த வீட்டோட பிளான் அது, நாலு விதமான எலிவேஷன் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப, இது பிளாக் மாடல் எலிவேஷன் அது, டீடெயில் எலிவேஷன் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது தான் நான் டீடெயில் எலிவேஷன் கொடுப்பேன். இது ஒரு கான்செப்ட் எலிவேஷன் தான் நம்ம அந்த மாதிரி. எதுக்காகனா ஒரு வீட்டு பிளான் இருக்குன்னா அந்த வீட்டு பிளானுக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே போகலாம். நம்மளுடைய ஆசை, நம்மளோட தேவை, நம்மளுடைய விருப்பம் என்ன இருக்கோ, டீட்டெயில்ஸ் இருக்கோ, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். இதில் வந்து இப்போ நாலு விதமாக மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியில் எஸ்எஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு செரா அவுட் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி சிம்பிளான எலிவேஷன் பண்ணிக்கலாம். வாலில் இந்த மாதிரி குரூவ்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிரனைட் ஓட்டுறதோ அல்லது நம்ம டைல்ஸ் ஓட்டுறதோ அந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி எலிவேஷனு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இந்த சரவுட்டு அதே மாதிரி டபிள்யூபிசிலாம் வருது, அதில் வந்து சிஎன்சி கட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நேச்சுரல் வால் கிளைடிங் பண்ணுறது ப்ளஸ்ஸு கிளாஸ் வைக்கிறது அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மல் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் கிளாஸு எம்எஸ் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளாஸ்லேயே நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டர்னும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய நாலு விதமான எலிவேஷன் கான்செப்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கட்டும் போது இதோட டீட்டெயில்கள் கிளைண்ட் என்ன ஃபைல் பண்ணுறோம் அதை எலிவேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளானுக்கு வந்து நிறைய எலிவேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இப்படி தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது நம்மளுடைய தேவையும் நம்மளுடைய வசதியும் பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த வீட்டோடய பிளானை பார்க்கலாம். மேலே வந்து கிழக்கு, கீழே வந்து மேற்கு, ரைட் சைடு வந்து தெற்கு. இது தெற்கு பார்த்தா வாசப்பட்டுள்ள வீடு. உள்ளே ரெண்ட் ஆனோன்னா கார் பார்க்கிங் வந்து 10x13 அந்த மாதிரி கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வருது. வீட்டுக்குள்ளே வந்து ஈஸ்ட் ஸ்பேஸ் பண்ணி உள்ளார வீட்டுக்குள்ளே வருவோம். அந்த மாதிரி கீழே வந்து பெரிய ஹாலு, டைனிங்கு, கிச்சனு. உள்ளே வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், லக்ஸுரியாக இருக்கும். கீழே வந்து இந்த ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள ஏரியாவில் வந்து நம்ம வந்து காம்பாக்டாக 6x4 அந்த மாதிரி டாயில் கொடுத்துருக்கோம், காமன் டாயில் கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோம்னாக்க, மேலே ஏறி வந்தோம்னாக்க டபுள் பெட்ரூமு, பால்கனி அந்த மாதிரி வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்டு டாயில் கொடுத்துருக்கோம். ஒரு பெட்ரூம் பார்த்திங்கனாக்கா 10x3x18x3 அந்த மாதிரி ஸ்பேசியஸான பெட்ரூமு. அட்டாச்டு டால் தனியாக வருது. இது இல்லாமல் நமக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக வரும், அந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10x17 அந்த மாதிரி ஸ்பேசியஸான ரெண்டாவது பெட்ரூமு, அதுக்கும் அதே மாதிரி டால்ட் வந்து தனியாக தான் வருது. பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி புருஷன் கொடுத்துருக்கோம். இது எலிவேஷனுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அமைப்பு. இந்த வீட்டுடைய பிளானிங் அமைப்பு, எலிவேஷன் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வென்டிலேஷன் வந்து வீடை ஒட்டி, அடுத்தவங்க வீடை ஒட்டி கட்டியிருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கும் பாதிப்பு இருக்காது, அந்த மாதிரி பண்ணியிருப்போம் நம்ம.
இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம எந்த ஒரு வீட்டு பிளான குறுகலான இடங்களுக்கு பண்ணும்போது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே சஃபிஷியன்ட் லைட்டு வென்டிலேஷன் நம்ம இடத்துக்கே வர மாதிரி பண்ணிக்கணும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு தான் ரோடு இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ப்ராப்பர் லைட்டு வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம நிறையா எலிவேஷன் போடலாம்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாமே வாஸ்து ப்ளஸ் நம்ம பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும் மாறும், கிளைண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். எலிவேஷனுக்காக தனியாக குழப்பிக்கலாம் வேண்டாம். ஒரு பிளானை ஃபைனலைஸ் பண்ண பிறகு அதில் நம்மளோட தேவை என்னவோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே அது நேச்சராகவே எலிவேஷன் வந்து தானாக அமைஞ்சிக்கும். அந்த மாதிரி நம்ம எலிவேஷனுக்காக தனியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்துறது அந்த மாதிரிலாம் போகும்போது தேவையில்லாத செலவினங்களை ஏற்படுத்தும். அதனால நம்ம வீட்டுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபில்ஃபில் பண்ணி அதை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அதுவே ஒரு அழகை ஏற்படுத்தும். அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் எலிவேஷனை. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இதோட டீட்டெயில் எலிவேஷன் வந்து நான் ஃபியூச்சர் அப்லோட் பண்ணுவேன், அதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க எங்களை அணுகுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.